போட்டிருக்கேன்டா. பெங்களூரில் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம், விஎஸ் ஜுவல்லர்ஸ் ஓப்பன்ஸ் நியூ ஷாப்னு போட்டிருக்கோம். சென்னையில் திருட்டானதை பற்றியும் போட்டிருக்கோம் 6 மாதம் முன்னாடின்ட்டு. கொடுமையாக இருந்ததுடா அப்போ பா. ஏதோ இன்சூரன்ஸ் இருந்ததுனால 25 லட்சமாவது கிடச்சிது. அதுக்கே எவ்வளோ அலைச்சல், எவ்வளவு லஞ்சம், போலீஸ்காரங்க லஞ்சம், இன்சூரன்ஸ்காரங்க லஞ்சம்ப்பா. நம்ம நான் திருடின மாதிரி என்ன கேள்வி கேட்குறாங்க. எப்படி நம்பர் கிடைச்சது? விஜய் பார்த்தேன்டா, உன்னைய பற்றி பேச்சு வந்தது. ஒரு பழைய நம்பர் இருக்குன்னு சொன்னேன், ட்ரை பண்ணேன், கரெக்டாக கிடைச்சிருச்சு. விஜயா எப்படி இருக்காவன்? அவனுக்கு என்னடா, உங்கள் அப்பா பிஸ்னஸே ஜாயின் பண்ணிட்டான். நேர்வழி மட்டுமா, எல்லா வழியிலேருந்தும் பணம் கொட்டுது. கல்யாணத்தை கூட பார்த்துட்டு இருக்காங்க. அது போட்டோம்டா, கிளாஸ் டாப்பர். நீ எப்படி இருக்க? நானா என்னமோ பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோ, ஹேண்ட் டு மவுத் இருக்குடா. கஷ்டம் தான்டா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தாலே ஈஸி இல்லை. பணம் பண்ணணும்னா நேர்வழி போகிறவே போகாதுடா. சரி, பணமே வேண்டான்னு இருந்தால் சான்ஸே இல்லை. எல்லா விஷயத்துக்கும் காசு காசு காசு, குறுக்கோழி தாண்டா ஒரே வழி. எப்படி முடியும்? என்னதுடா இந்த ஃபாஸ்ட்டாக பணம் பண்ணுறது? அதுவா தெரியலடா, ஆனால் நேர்வழி முடியாதுடா. அதுக்காக என்ன திருடுவா சொல்கிறேன். ஒய்நாட், ஒய்நாட்டா பண்ணலாம். நம்மளை மாதிரி ஆளுங்க ஏ இப்பெல்லாம் இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு கன்னு பாம்பு இதெல்லாம் தேவையில்லடா. மூளையை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், பண்ணலாம். நிறைய இன்சிடென்ட்ஸ் வருகிற நியூஸில் வெறும் மூளையை மட்டும் யூஸ் பண்ணி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேர் போதும், ஒருத்தன் டீக்காயாக இருப்பான், இன்னொருத்தன் ஏமாற்றிட்டு போயிடுவான். ஏன் லண்டனில் ஒரு பேங்க்கில் 50,000 பவுண்டு, அதே மாதிரி நியூயார்க்கில் 1 சாலிட்டரி டைம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு அட்வான்ஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்க ஊர்லேயே பண்ண முடியுன்னா நம்மளை மாதிரி ஊரெலாம் சப்பாக மாட்டிருக்காங்க. உன்னை மாதிரி ஒருத்தன் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவன் யோசித்தானே, சூப்பராக பண்ணலாம். ஏன் பிஎஸ் ஜுவல்லர்ஸில் இப்போ ரீசெண்டாக அட்வைஸ் பண்ணலை, சவுத் ஆஃப்ரிக்கன் சாலிட்டர் டைமண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொன்றும் 30-40 லட்சரூபா இருக்குண்டா. யோசித்தா அதையே கூட அடிக்கலாம். பணம் பண்ணோன்னா நேர் வழி போகிறவே போகாதுடா. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தாலே ஈஸி இல்லை. நேர்வழி மட்டுமா, எல்லா வழியிலும் பணம் கொடுத்தது. மூளையை மட்டும் யூஸ் பண்ணாலே பண்ணணும் பணம். ரெண்டு பேர் போதும், நம்மளை மாதிரி ஊரெலாம் சப்பாக மாட்டிருக்காங்க. பிஎஸ் ஜுவல்லர்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா சாலிட்டர் டைமண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யோசிச்சா அதே மாதிரி. மச்சி, இங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னடா? வெளாட்டுக்கு சொன்னேன்டா, மாட்டினா எவ்வளோ பிரச்சனை, மறந்துடுறா. இல்லை மச்சி, நான் நல்லா யோசிச்சிட்டேன், நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். ஐயோ, சான்ஸே இல்லைப்பா, மாட்டினா அடியோட விட மாட்டானுங்கடா. என்னடா, நான் ஒன்று ரொம்ப தைரியமான ஆளுன்னு நினச்சேன். வீடு கண்டிப்பாக பண்ணலாம். ஏ ரொம்ப ரிஸ்க்குடா. இல்லைடா பண்ணலாம், ரிஸ்க் எல்லாம் டீகாய்க்கு தான். ஓகே, நான் வேணா டீகாயாக இருந்துக்கிறேன். டைமண்ட்ஸ் பார்க்கணும் மேம். இங்கே இல்லைங்க, ஓனர் ரூமில் உள்ள இருக்கு. ஓகே, ஓனர் ரூம். தேங்க் யூ. சாலிட்டர் டைமண்ட்னா நாங்கள் வெளியில் ஷோரூமில் வைக்கிறது இல்லை, எல்லாம் உள்ளே தான் கூட்டிகிட்டு வருது. அதான் பார்க்குறீங்களா? இது 10 லேக்ஸ். இது வந்து 15 லேக்ஸ். 24 கேரட்டு. This is special, another special one. This is 35 lakhs. This is one of the best ones. This is 42 carats. This is one of the special South Africa. Sky blue color. It's a beautiful color. Exactly what you want to do. Matching glasses. Oh, I know. எனக்கு ஒரு வாரம் ஆகும். அதுக்குள்ளே யாராவது
ஓகே சார், see you. ஓகே சார், நான் சார். சார் ஒரு நிமிஷம், இந்த பாக்ஸ்ல இருந்த டைமண்ட் காணுங்க. என்ன காணுமா? பாருங்க சார். என்ன சொல்றீங்க? விளையாடுறீங்க? பாருங்க சார். போன வாரம் தான் வந்தது. ஸ்பெஷலாக சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து ஸ்கை ப்ளூ கலர், ரொம்ப பியூட்டிஃபுல் டைமண்ட். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு வேணுங்கிறது தான் நினைக்கிறேன். That's good. கொடுமையாக இருந்ததுடா அப்போ. பா, ஏதோ இன்சூரன்ஸ் இருந்ததுனால 25 லட்சம் மாதிரி கிடச்சிது. நம்ம நாத்ருன்ற மாதிரி என்ன கேள்வி கேட்குறாங்க? இங்கே யாராவது சொல்லிருக்காங்களா?